வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை, இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஏப்ரல் 20 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்று பதிவான வெப்பமும் நேற்றைக்கு ஒரு சில இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், மேற்கு உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் தூறல் காணப்பட்டதையும், கேரளா கர்நாடகாவில் ஏற்பட்ட மழைப்பொழிவையும் பார்ப்போம். வரக்கூடிய நாட்கள் வெப்பம் எப்படி இருக்கும், மழை எப்படி இருக்கும், பரவலான மழைப்பொழிவு எப்பொழுது, உங்களுக்கு மழைப்பொழிவு எப்பொழுது, இதெல்லாம் இந்த அறிக்கையில் பார்ப்போம். இதில் நேற்றைக்கு பதிவான வெப்பத்தை பார்ப்போம். நேற்றைக்கு நம்ம ஏற்கனவே முன்னெச்சரிக்கை கொடுத்திருந்தோம், 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை உயரும் என்று அறிவித்திருந்தோம். அதுவும் குறிப்பாக திருச்சி, ஈரோடு, நாமக்கல், சேலம் உள்ளிட்ட இந்த மையப்பகுதியிலையும் வடக்கே திருப்பத்தூர், வேலூர் வரைக்கும் உயரும் என்று அறிவித்திருந்தோம் மதுரையிலிருந்து. அதன் அடிப்படையில் நேற்றைக்கு ஈரோடு மாவட்டம், ஈரோடு தலைநகர் பகுதிகளில் 43 டிகிரி செல்சியஸ், இது வழக்கத்தை விட 5.2 டிகிரி செல்சியஸ் கூடுதல். சாதாரண கூடுதல் இல்லை, 5.2 டிகிரி செல்சியஸிலே கூடுதல். ஆக 43 என்பது ஃபாரன்ஹீட்டில் 109.4 டிகிரி ஃபாரன்ஹீட், 109.4 டிகிரி. வழக்கமாக 5.2னா அதான் எவ்வளோ இருக்கணும், 38 கீழே தான் இருக்கணும், 100 டிகிரி தான் இருக்கணும். 109 இருக்குது, கிட்டத்தட்ட ஃபாரன்ஹீட்லேயே 9க்கு மேலே கூடுதலாக இருக்கிறது ஈரோட்டில் சராசரிக்கு. வேலூர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூரில் 42 இடம் பிடித்திருப்பது, வேலூர் 41.9 ஃபாரன்ஹீட்டில், 107.42. கரூர் பரமத்தி 41.5, அங்கே 106.7. திருத்தணி 41.2, 106.16 ஃபாரன்ஹீட்டில். தருமபுரி 41, 105.8 ஃபாரன்ஹீட்டில். மதுரையே 41ங்க, மதுரை 41, 41னா 105.8, 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட். திருப்பத்தூர் 40.4, திருப்பத்தூர்னா திருப்பத்தூர் மாவட்டம், வேலூரை பிரித்த திருப்பத்தூர் மாவட்ட தலைநகர் திருப்பத்தூர், 40.4, அதுவே 104.72, இது வெப்பம் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது வழக்கமாக சராசரியை விட 3-4 டிகிரி உள்பகுதிகளில் வெப்பம் உயர்ந்தோம், கடலோரத்தில் 1-3 டிகிரி வரை உயர்ந்தோம் செல்சியஸ்லேயே. உள்ளே 3-4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தோம், கடலோரத்தில் 1-3 டிகிரி செல்சியஸ்க்கு உயர்ந்தும் இருக்கிறது. சமவெளி பகுதியிலெல்லாம் 38 டிகிரி செல்சியஸ்லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் எல்லா இடமே. இப்போ 38 என்பது 100, அப்போ உள்ளே எல்லாமே 100 தான், 100க்கு குறைவான ஊரே இல்லை. கடலோரம் மட்டும் நேற்றைக்கு இல்லை, பார்த்தீங்கன்னா வண்ணம் தீட்டப்பட்ட இடத்த பார்த்தீங்கன்னா கடலோரம் மட்டும் கொஞ்சம் வெண்மையாக இருக்கும், அது மட்டும்தான் 100 டிகிரிக்கு கீழே. உள்ளே போக போக கருப்பு வண்ணம் தீட்டியிருப்போம், அது பார்த்தீங்கன்னா கருப்பு எல்லாமே 100 டிகிரிக்கு மேலே, நல்லா கருமையாக ஒரு கருப்பு இருக்கும், மிக கருமையான ஒரு கருமை. அந்த கருமையான பகுதி தான் 104, 105, 106, 107, 108, 109 எல்லாம். ஆகவே உள்ளே 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நிலவியது. 38 என்பது 100 டிகிரி, 100லேருந்து 104 டிகிரி வரைக்கும் சராசரியாக உள்ளே வெப்பம் இருக்கிறது. அதில் தான் 109.4 ஈரோடு, 107.42 வேலூர், கரூர் 106.72, திருத்தணி 106.16, தருமபுரி 105.8, இப்படி இருக்கிறது. 41 டிகிரி மதுரையே, 41, 105.8, திருப்பத்தூர் 40.4, 104, எல்லாமே 104 ஒட்டியே இருந்தது பாக்கி எல்லா இடமுமே. கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் 35லேருந்து 38 வரைக்கும் இருந்துச்சு. 38 எங்கே இருந்ததுன்னா சென்னையில் மீனம்பாக்கத்தில் 38.1, இது மட்டும்தான் 100 டிகிரி கொஞ்சம் தாண்டி இருக்கு. கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் 100 டிகிரியை தாண்டியது மீனம்பாக்கம், 100.58, பாக்கி எல்லாமே 100க்குள்ளே தான். 35 டிகிரி செல்சியஸ்லேருந்து 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், அதாவது 95 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் தான் கடலோரம் இருந்தது. கடலோரம் 100 டிகிரி எட்டி தாண்டியது சென்னை மீனம்பாக்கம். நுங்கம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் 35.8, 96.44 தான் நுங்கம்பாக்கம். அடுத்த மலைப்பகுதி பார்த்தீங்கன்னா, மலைப்பகுதிகளில் 24 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்தது. 24 என்பது கொடைக்கானல், 24 என்பது 75.2 டிகிரி ஃபாரன்ஹீட். தமிழ்நாட்டிலே மிக குளிர்ந்த பகுதி இப்போது கொடைக்கானல் தான், இருக்கத்திலேயே குளிர்ந்த பகுதி கொடைக்கானல். அடுத்த இடம் நீலகிரி மாவட்டம் குன்னூர், அடுத்த இடம் ஊட்டி, அடுத்த இடம் தான் வால்பாறை, இப்படி இருக்கிறது. அதாவது இந்த மலை கோடை, அதுக்கப்புறம் தான் ஏற்காடலாம்,
அது இப்போ 24 டிகிரி செல்சியஸ் இருந்து 30 டிகிரி வரைக்கும் உள்ளே இருந்தது, அது 75.2 86 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் மழைப்பகுதிகள் இருக்கிறது. மழைப்பொழிவை பார்ப்போம். மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து சேலம் மாவட்டத்தில் ஒவ்வொரு இடங்களில் தூரல் காணப்பட்டது. எல்லா இடங்களில் உங்களுக்கு எங்கே சார் காணப்பட்டதுன்னா வீடியோ இருக்குது. சேலம் மாவட்டத்தில் மேச்சேரி நினைக்கிறேன், ஒரு சில இடங்களில் இருந்து ஒரு நிமிடம் மன்னிக்கவும், சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதியில் மழை நேற்றைக்கு லேசாக நனைச்சிது, தூரல் காணப்பட்டது, குளிர்ந்த சீதோஷன் இல்லை, இடிமின்னலோடு இருந்தது. இப்படி நம்ம எதிர்பார்த்தது தான், அதாவது கர்நாடக எல்லையோரத்தில் ஒரு சில இடங்களில் எதிர்பார்த்தோம். அது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டத்திலையும், ஈரோடு மாவட்டத்திலையும், நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மலைப்பகுதிகளையும் ஆங்காங்கே காணப்பட்டது. சில இடங்களுக்கு மக்களால் உணர முடிந்தது, சில இடங்களில் மக்களால் உணர முடியவில்லை, சில இடங்களில் தொலைவில் இருந்த இடி முழக்கம் உணர முடிந்து கேட்க முடிந்தது, இடி முழக்கம் கேட்க முடிந்தது. நேற்று முடிந்தன உடுமலைப்பேட்டை சுற்று வட்டார பகுதியில் தூரல் காணப்பட்டது. இப்படி அதாவது மானுப்பட்டி, ஆர்வேலூர் போன்ற பகுதிகளெலாம் இடிமுழக்கம் அந்த தெற்குப்புறம் இருந்ததை காண முடிந்தது. இப்படிப்பட்ட வானிலை நேற்றைக்கு இருந்தது, இன்றைக்கும் அதே தான். கேரளாவில் நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆலப்புழா மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்ச மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. கோஸ்டல் கர்நாடகாவிலும் 3 சென்டிமீட்டர் வரைக்கும் நல்ல மழை பொழிந்திருக்கிறது கர்நாடகாவில். அடுத்து பார்த்தீங்கன்னா நார்த் கர்நாடகாவில் 6 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்குது. 6 சென்டிமீட்டர் வரைக்கும் பல இடங்களில் மழை பொழிந்திருக்குது கர்நாடகாவில். தெலுங்கானாவிலையும் 2 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது, அதாவது ரெங்காரெட்டி இந்த பகுதியில் 2 சென்டிமீட்டர். ஆக என்ன சொல்லியிருக்கோம்னா, நம்ம ஏற்கனவே கேரளா கர்நாடகாவில் மழை இருக்கும், அதனை ஒட்டி உள்ள தமிழ்நாட்டின் மாவட்டங்களில் தூரல் இருக்கும் என்பதை நாம் நிரூபித்து காட்டுவதற்காக சொன்னது. இதை நான் வாசிக்கிறேன். 6 சென்டிமீட்டர் வரைக்கும் வடக்கு கர்நாடகா, உள்ளுக்கு தெற்கு கர்நாடகா 3-2 சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்திருக்கு. கேரளாவில் 2 சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்துச்சு. ஆலப்புழாவில் எல்லாம் தமிழ்நாட்டில் தூரல் காணப்பட்டது. ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஒரு சிலர் அனுபவித்தார்கள், ஒரு சிலர் அனுபவித்ததை ஆய்வின் மூலமாக அறிந்து கொண்டார்கள். அவர்கள் ஊரிலிருந்து தொலைவிலிருந்து பார்க்கும் பொழுது அங்கே மழை பெய்தது அவரால் உணர முடிந்தது. சில பேருக்கு பார்க்காதவர்களுக்கு அது மழை பொழிந்ததை உணர முடியாது, அப்படியே இருக்க வேண்டியதான். அடுத்தபடியாக மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதே கேரள எல்லையோரம் கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் கேரள எல்லையோரம் மலைப்பகுதிகளில் இருக்கும், மலைப்பகுதிகளில் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அந்த மாவட்டத்தில் கொஞ்சம் இடிமுழக்கம் கேட்கலாம். அடுத்தபடியாக கர்நாடக எல்லையோரத்தில் கர்நாடக பகுதியில் நல்ல மழை இருக்கு இன்றைக்கு. கர்நாடகாவில் மைசூருக்கு வடக்கே தான், மைசூரும் பெங்களூரும் இருக்காது, தமிழ்நாட்டின் எல்லையில் பெருசாக இருக்காது. ஆனால் தூரலாம் நினைக்கலாம், மைசூரு கூட தூரலாம், ஆனால் அதை தாண்டி வடக்கே கர்நாடகாவோட வடக்கு கர்நாடகா, அதாவது ஷிமுகா, மங்களூர் அதிலேருந்து அந்த பகுதி எல்லாமே நல்ல மழை இருக்கும். அப்படியே கோவா வரைக்கும் உள்ள கர்நாடகாவோட கடலோர பகுதி வரைக்கும், கார்வார் எல்லாமே நல்ல மழைப்பொழிவு இருக்கும், கனமழை இடிமழை. இந்த மழைப்பொழிவு அப்படியே கர்நாடகாவோட வடக்கு பகுதியிலையும் தெலுங்கானாவில் ஆங்காங்கேயும் ஒடிசா மற்றும் சத்தீஸ்கரில் ஆங்காங்கே இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா அந்த ஓரத்தில் மட்டுமே இருக்கும் இங்கே 8வது மழைப்பொழிவு. காரணம், வங்கக்கடலில் உயரழுத்தம் இருக்கிற காரணத்தினால கிழக்கு வெப்ப அலையை, கிழக்கு காற்று குளிர்ந்த காற்று தமிழ்நாட்டில் ஏறும் பொழுது வெப்பமடைந்து உள்ளே வந்து அனல் காற்றை கொடுக்கிறது என்று ஏற்கனவே சொன்னோம். உயரழுத்தம் விலகுவதற்கு நாளாகும். மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் உடனடியாக பெருசாக கிடைக்க வாய்ப்பில்லை. 24ஆம் தேதி தென்கடலோரத்தில் தூரல் வாய்ப்பு இருக்குது. தென்கடலோரம் 24-25ஆம் தேதி தூரல் வாய்ப்பு தெரியுது தென்கடலோரம். மழை பொறுத்த வரைக்கும் மே மாதம் முதல் வாரத்தின் பின்பகுதியிலிருந்து மழை ஆரம்பிக்குதுங்க. 4ஆம் தேதியிலிருந்து மே மாதம் முதல் வாரம் என்பது முதல் 7 நாள், அதில் முதல் வாரத்தின் பின்பகுதி என்பது 4ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உள்ள அந்த முதல் வாரத்தின் பின்பகுதியில் மழை தொடங்குது. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில், கேரளா கர்நாடகா எல்லையோர பகுதிகளில் அந்த மழைப்பொழிவு 2வது வாரத்திலிருந்து கொஞ்சம் தீவிரமடையுது. 2வது வாரம் மே 2வது வாரங்கிறது 8ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உள்ள 2வது வாரம், 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் உள்ள 2வது வாரத்தில் கொஞ்சம் மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும். அப்போ கடலோரமும் கிடைக்கும், வடகடலோரமும் கிடைக்கும். வங்கக்கடலில் நிகழ்வு உருவாகுது 2வது வாரத்தில் மே 15 தேதி வாக்கில், 13, 14, 15 தேதி வாக்கில் வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு 8ஆம் தேதியிலிருந்து, அதாவது மே 2வது வாரத்தில் வங்கக்கடல் நிகழ்வுன்னு ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் ஒடிசா, ஆந்திர பிரதேச வடக்கு பகுதி அல்லது மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும். அது நெருக்கமாக வந்து போனால் தமிழ்நாட்டிற்கு தாழ்வு மழைப்பொழிவை கொடுக்கும், அப்பால் போனால் வெப்பச்சலன மழை கடலோரம் வரைக்கும் வரும் என்பதுதான் ஆய்வறிக்கை. ஆக மே மாத முதல் வாரத்தின் பின்பகுதியிலிருந்து மழைப்பொழிவு படிப்படியாக தொடங்கி படிப்படியாக 2வது வாரத்தில் அதிகரித்து
மூன்றாவது நான்காவது வாரத்தில் மேலும் அதிகரித்திருக்கும். எல்லாவே வெயிலுக்கு பின் தான், புழுக்கத்திற்கு பின் தான், வெப்பத்திற்கு பின் தான், வியர்வைக்கு பின் தான். இன்றைக்கு பாருங்கள், பொழுது விடியும் பொழுது பாருங்கள், நல்ல ஒரு வியர்வையை, கடுமையாக ஒரு வியர்வையை உங்களுக்கு கொடுக்கும். ஆக இன்றைய பகல் பொழுது வெயில் குறைவாக சில இடங்களில் இருந்தாலும் அந்த இடத்துல வியர்வை அதிகமாக இருக்கும், காற்றோட்டம் இல்லாத ஒரு புழுக்கமாக இருக்கும். ஆகவே உள்ளே எல்லாம் நீ வழக்கம் போல் இன்றைக்கும் 109 டிகிரி, 109.5 எல்லாம் எட்டும் சில இடங்களில். ஈரோட்டில் எட்டியது போல் ஏதேனும் ஒரு இடத்துல 108, 109 எட்டும். ஈரோட்டிலே மீண்டும் எட்டலாம், அல்லது சேலத்திலேயோ கரூர்லேயோ அல்லது திருச்சிலேயோ பெரம்பலூர்லேயோ இங்கேயாவது ஒரு இடத்துல இந்த வெப்பநிலை மீண்டும் ஒரு முறை 108, 109 எட்டும். இன்றைக்கும் 23ஆம் தேதி வரைக்கும் 109, 108 என்ற அளவில் இருக்கும். பிறகு படிப்படியாக குறைந்து அதாவது 104, 105 தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 டிகிரி குறையும். 108 என்பது 104, 105 இருக்கும். அப்படி குறைந்து வெப்பம் 100 டிகிரிக்கு மேல்தான் இருக்கும். 100 டிகிரிக்கு மேல்தான் இருக்கும். 100 டிகிரி வெப்பம் தணிவது என்பது கடலோரம் மட்டும்தான், கடலோரத்துக்கு மட்டும்தான் தனிவாக இருக்கும். அதுவும் மே மாதம் அந்த வெயில் காலத்தில், வெயில் வரக்கு போகிற நேரத்தில் வெயில் அடி, அதாவது மழை வரப்பக்கூடிய அந்த 2வது வாரம், 3வது வாரம், முதல் வாரத்தின் பின்பகுதியெல்லாம் புழுக்கத்திற்கு பின், வியர்வுக்கு பின் மழை பொழிவை கொடுக்கும். காரணம் என்ன? இப்போ கிழக்க உள்ள காற்று மேற்க போய் ஈரோடுக்கு வெயிலை கொடுக்குது, அப்புறம் மேற்க உள்ள காற்று கிழக்க வரும். ஆகையினால அந்த காற்று கடலோரத்துக்கு வெப்பத்தை கொடுக்கும். அதுக்குனாலையும் ஈரோடு மாரியெல்லாம் 109க்கு கொண்டு போகிறாது. 100 டிகிரியை ஒட்டி இருக்கும், 100 டிகிரி இருக்கும். இப்போ 100 டிகிரிக்கு கீழே இருக்குது எல்லாமே கடலோரம். சென்னை நுங்கம்பாக்கம் மீனம்பாக்கம் சரி மன்னிக்கவும் சென்னை மீனம்பாக்கம் மட்டும்தான் 101 டிகிரி இருந்துச்சு. 103 கூட ஒரு நாள் எட்டுனுச்சு. அது தவிர பாக்கி எல்லாமே 100 டிகிரிக்குள்ளே தான் இருக்குது. ஆகவே அதே 100 டிகிரிக்குள்ளே இருந்தாலும் 100 டிகிரிக்கு 101, 100 மே மாதத்தில் மீண்டும் உயரும் கடலோரம். மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்தின் பின்பகுதியிலிருந்து தொடங்குது. முதல் வாரத்தின் பின்பகுதியிலேயே எல்லாருக்கும் பெய்திருன்னு நினச்சிடாதீங்க, தொடக்கம்தான். 2வது வாரத்தில் கொஞ்சம் பரவலாகும், கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கிடைக்கும். 3வது, 4வது வாரத்திலெல்லாம் சிறப்பான மழைப்பொழிவு கிடைக்கும். மழைப்பொழிவே கோடை மழை, வெயிலுக்கு இடையே, வெப்பத்துக்கு இடையே, புழுக்கத்திற்கு இடையே, வேர்வத்துக்கு இடையே, வேர்வைக்கிடையே, மாலை இரவு இடிமழை ஒதுக்கி 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 இருக்கும். ஆங்காங்கே இருக்கும். பெய்யும் இடத்துல கனமழை இருக்கும், அருகிலேயே குறைவாக இருக்கும், அருகிலேயே நனைக்கும், அருகிலேயே ஒதுக்கும். இப்படிப்பட்ட மழை தான். ஆனால் ஏப்ரலை பொறுத்த வரைக்கும் மே மிகச்சிறப்பாக இருக்கும். ஏப்ரலில் வெயில் அதிகம், மேயில் வெயிலும் இருக்கும், ஆனால் வெயில் கொஞ்சம் சராசரியை ஒட்டி இருக்கும். மே மாதம் வெயில் வெயிலைப் போல மழைப்பொழிவும் மே மாதம் 2வது வாரத்திலிருந்து எதிர்பார்க்கலாம். இதில் மே மாத இறுதி 10 நாள் கேரளாவின் கடலோர பகுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி மற்றும் குமரிக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி தென் மாவட்டங்கள்லையும் கேரளாவிலையும், கேரளா ஒட்டியுள்ள மேற்கு மாவட்டங்கள்லையும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து அது கடலோரத்துக்கும் நல்ல மழைப்பொழிவு, வங்கக்கடலோரமும் வடகடலோரமும் கொடுக்கும். மே இறுதி 10 நாள் மிகச்சிறப்பான மழை நாள் எல்லாமே, அதுவும் வெயிலுக்கு பின் தாங்க. வெயில் இல்லாமல் ஒரே வழியாக கொட்டி மழைக்காலம் போல் இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வெயிலுக்கு பின், வியர்வைக்கு பின், மாலை இரவு வெப்பச்சலன மழை மே மாதம் வாரத்துக்கு வாரம் அடுத்தடுத்த வாரங்களிலே இறுதி வாரம் மிகச் சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும். ஜூன் மாதம் 1, 2 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை, அது தொடர்பான அறிக்கை வடகிழக்கு பருவமழைக்கு சரியாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன். இணைந்திருங்கள். நன்றி.